உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணி ஃப்ரம் மார்க்கே வாழத்தானி. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒரு ஒரு உயிரினத்துக்கும் வேகம், வீரம், விஷம், அறிவு அப்படிங்கிற பேரில் தனக்கேற்ற தனித்துவமான திறமை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான திறமைகளை பயன்படுத்தி தான் பயோமிமிக்ரிக் அப்படிங்கிற பேரில் ஒரு சில டிவைஸும் அப்படி இல்லைனா தன்னோட சுயநலத்துக்காக ஒரு சில உயிரினங்களை தனக்கு அடிமையாகவும் பயன்படுத்திட்டு இருக்கிறது தான் இதுவரைக்கும் மனுஷங்க கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரியான அடிமைப்படுத்தப்பட்ட இந்த அடிமைக்காக தங்க பதக்கம் பெற்ற ஒரு எலியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மனுஷங்க எந்த அளவுக்கு சுயநலமானவங்க அப்படிங்கிறதுக்கும் இந்த வீடியோ ஒரு எடுத்துக்காட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எலிக்கு பெருசாக என்ன திறமை இருக்க போகுது? நம்ம வீட்டில் இருக்கிற தக்காளியை தூக்கிட்டு போயிடும், அப்புறம் பரணையில் இருக்கிற அட்டையை கரகரன்னு சொல்லிட்டு நைட்லாம் நம்மளை தூங்க விடாது. இதுதான் எலிகளை பற்றி நமக்கு தெரிஞ்சது. பட் ஆனால் காட்டில் வாழ்கிற எலிகள் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் இருக்குது. இதோட திறமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதனால் பூமியில் ரொம்ப தூரத்துக்கு ஆழமாக பந்து தோண்ட முடியும். இதோட மோப்ப சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அமர விதமாக இருக்கும். ஸோ இந்த மோப்ப சக்தியை யூஸ் பண்ணி மனுஷங்களுக்கு ஏற்படுற நோயை கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பொந்து தோன்ற திறமையை யூஸ் பண்ணி பூமியில் இருக்கிற வளங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அப்பப்போ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, இந்த எலிகளுக்கு பயிற்சி அப்படிங்கிறது தராங்க. இந்த அப்பப்போ அப்படிங்கிற நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனி. இவங்க வந்து நம்ம கொடுக்குற ஃபண்டினால் மட்டும் இயங்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கிற எலிகளை கொண்டு வந்து இதுக்கு பயிற்சி அப்படிங்கிறது தராங்க. ஸோ தந்துட்டு இதில் வந்து டாப் ஆஃப் த பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, சிறந்து செயல்பட்ட ஒரு எலியை வந்து கம்போடியாவுக்கு 2014 அனுப்புகிறாங்க. இந்த எலியோட பேர் தான் பார்த்தீங்கன்னா மகாவா அப்படிங்கிற ஒரு எலி. ஸோ வந்து நான் ரெண்டு விஷயம் சொன்னேன், நோய்களை கண்டுபிடிக்கலாம், வளங்களை கண்டுபிடிக்கலாம் சொல்லி. இது கம்போடியாவுக்கு எதுக்கு அனுப்பப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற வளங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக. வளங்கள் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி தங்கத்தையோ வைரத்தையோ கண்டுபிடிக்கிறது கிடையாது, அங்கே இருக்கிற கன்னிவெடிகளை கண்டுபிடிக்கணும். கன்னிவெடிகள் அப்படிங்கும்போது கன்னிவெடியை ஒரு சிறந்த போர் வீரன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்ல, யார் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நோபல் பிரைஸ் வாங்கின ஜோடி வில்லியம்சன் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் முடிஞ்சு அப்படின்னா அந்த போர் வீரன் வீட்டுக்கு போயிடுவான். பட் ஆனால் 50 வருஷம் ஆனாலும் அதே வெடிக்கிற திறமையோட அந்த இடத்துலையே இருக்கிறது தான் இந்த கன்னி வெடிகளோட சிறப்பு. அதனால தான் இதை வந்து ஒரு முழுமையான போர் வீரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கன்னி வெடிகள் அப்படிங்கிறது எதுக்காக பதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த போர் நடக்குது தெரியுமா, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கிற போர், உள்நாட்டு போர்கள் அதாவது சிவில் வார்னு சொல்லுவாங்க. அப்புறமேலுக்கு இந்த நக்சலுக்கு எதிராக தீவிரவாதிகளுக்கு எதிராக நடக்கிற போரில் இந்த கன்னி வெடிகள் அப்படிங்கிறது பதிக்கப்படுது. ஸோ இப்படி வந்து வியட்நாம் நடந்த போர், அப்புறம் கம்போடியாவில் நடந்த, ஆப்கானிஸ்தானில் நடந்த உள்நாட்டு போர்கள், இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் ஈராக்கில் நடந்த போர்கள், இப்படிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பூமியில் மட்டும் இதுவரைக்கும் எடுக்கப்படாத 100 மில்லியன் கன்னி வெடிகள் இருக்குது. வருத்தமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி வெடிகள் எங்கே இருக்குன்னு சொல்லியே யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயத்தில் இருக்கும். ஸோ அந்த கன்னி வெடிகளை எப்படியாச்சும் எடுத்து அகற்றணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரியான எலிகள் அப்படிங்கிறது ட்ரெயின் பண்ணப்பட்டு அனுப்பப்படுது. ஸோ இது ஏன் கம்போடியாவுக்கு அனுப்புனாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது வந்து ஆப்கானிஸ்தானிலும் கம்போடியாவிலையும் தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே இல்லாத அளவுக்கு ஒரு 35% நிலப்பரப்பு இந்த கன்னிவெடிகளால் நிறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் அந்த நிலப்பரப்பையும் அவங்களால யூஸ் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் பீப்புள் கிட்ட இந்த கன்னிவெடிகளால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏற்கனவே டெக்னாலஜிலாம் நிறையா இருக்குது, மெட்டல் டிடெக்டர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி கூட இந்த வெடிகள் இந்த கன்னிவெடிகளை எடுத்துடலாமே, எதுக்கு ஒரு உயிரினத்தை வந்து நம்ம வந்து புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது ஒரு மெட்டல் டிடெக்டரை வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு டென்னிஸ் கோர்ட் எடுத்துக்கோங்க. ஒரு மெட்டல் டிடெக்டரை கொடுத்து ஒரு ஆள்கிட்ட இந்த ஒரு டென்னிஸ் கோர்ட்டில் இருக்கிற கன்னிவெடிகளை நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 நாள் ஆகும் அந்த கன்னிவெடிகள் எடுக்கிறதுக்கு. அதோட அந்த கன்னிவெடியில் தெரியாமல் காலை வச்சுட்டா அந்த மனுஷ உயிர் அப்படிங்கிறது போயிடும். பட் ஆனால் எலிகள்கிட்ட கொடுத்து இந்த மகாவா அப்படிங்கிற எலியை அந்த டென்னிஸ் கோர்ட்டில் இன்ஸ்பெக்ட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் இன்ஸ்பெக்ட் பண்ணி முடிச்சிடும். இதனால் வந்து இந்த எலியோட உயிர், அந்த கன்னிவெடி மேலே அந்த எலி போகும்போது அதோட உயிர் போகாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிரிக்கன் எலியை எதுக்காக அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். ஸோ அதனால் வந்து இந்த கன்னிவெடிகள் மேலே கால் வச்சாலும் அந்த கன்னிவெடி அப்படிங்கிறது வெடிக்காது. ஸோ அதுக்காக தான் இது வந்து குயிக்கராகவும் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மகாவா அப்படிங்கிற எலி அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த இதோட இது வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் இது சர்வீஸ் பார்த்துருக்கு இந்த மகாவா அப்படிங்கிற எலி. ஸோ இந்த 7 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 141,000 சதுர அடியாக இது இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு 20 கால்பந்துகளுக்கு ஈக்குவலான ஒரு இடத்த வந்து இது இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இன்ஸ்பெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 39 கன்னிவெடிகளை எடுத்திருக்கு, 28 வெடிக்காத வெடிகுண்டுகள். வெடிக்காத வெடிகுண்டுகள் பார்த்தீங்கன்னா இது எப்படி அங்கே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃப்ளைட்டில் போகும்போது வெடிகுண்டு மழை பொழிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம். இதில் வந்து எல்லா வெடியும் வெடிக்கும்னு சொல்ல முடியாது, எல்லா வெடிகுண்டும் வெடிச்சிடும்னு சொல்ல முடியாது. ஒரு சில வெடிகுண்டுகள் வெடிக்காது, அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சோ, 50 வருஷம் கழிச்சோ, 100 வருஷம் கழிச்சோ, ஏன் ஒரு 500 வருஷம் கழிச்சு கூட அந்த வெடிகுண்டுகள் யாராச்சும் ஆக்டிவேட் பண்ணும்போது வெடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம்ஸையும் இந்த மகாவா எலி கண்டுபிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 28 வெடிக்காத வெடிகுண்டுகளையும் கண்டுபிடிச்சிருக்கு, 39 கன்னி வெடிகளை கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ இதோட இந்த பணிக்காக பார்த்தீங்கன்னா PDSA பீப்புள் டிஸ்இன்ஃபெக்டரி ஃபார் சிக் அனிமல்ஸ் அப்படிங்கிற இங்கிலாந்து சேர்ந்த தன்னார்வ அமைப்பு இதுக்கு கோல்டு மெடல் அப்படிங்கிற ஒன்றத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த கோல்டு மெடல் அப்படிங்கிறது இந்த கோல்டோட மதிப்பும் அதுக்கு தெரிய போகிறது இல்லை, இந்த கோல்டு மெடல் அப்படிங்கிறதும் அது பெருமையாக நினைக்க போகிறது கிடையாது. இதுக்கு பதிலாக ஒரு 100 கிராம் சீஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கலாம். மனுஷங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சுயநலவாதிகளாக இருக்காங்க பாருங்கள், ஒரு ஆபத்தானவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு
பார்த்தீங்கன்னா இந்த கண்ணி வெடியிலே ரெண்டு வேரியன்ட் இருக்குது, ஆன்டி டேங்குன்னு சொல்லுவாங்க, ஆன்டி பர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டி டேங்க் அப்படிங்கிறத ஈஸியாக எடுத்துருவாங்க அப்படிங்கிறத ஆன்டி பர்சனலில் யூஸ் பண்ணி இந்த கண்ணி வெடிக்கலாம் பயிச்சிருக்காங்க. ஸோ ஆன்டி பர்சனல் செய்கிறதுக்கு $3 தான் ஆகும், ஆனால் இதை எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட $1,000 செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கொடூரமானவர்கள் தான் மனுஷங்க. ஸோ வந்து இறக்கம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி சொன்ன தெரியுமா, அது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்துட்டு இந்த கண்ணி வெடிகள்னால இந்த மகாவா அப்படிங்கிற எலி வந்து இறக்க போகிறது இல்லைனாலும் அது ஒரு எலியோட வாழ்க்கை சுழற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது பிறந்ததுலேருந்து அதோட இனப்பெருக்கம் அது வாழ்ந்து அதோட இனத்தை வந்து பெருக்கிறதுக்காக தான் இந்த திறமைகள் அப்படிங்கிறது அதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த கண்ணி வெடிகளை வந்து அந்த எலி பதிக்க சொல்லலை, மனுஷங்க தன்னோட சுயநலத்துக்காக பதிச்சுக்கிட்டாங்க. பதிச்சுட்டு இப்போ வந்து அந்த எலியோட வாழ்க்கை அதோட சுதந்திரத்தை கட் பண்ணி அதோட திறமைக்காக மட்டும் அதை கொண்டு வந்து அவங்க வந்து அதுக்கு தர்பூசணி தராங்க, வேர்க்கடலை தராங்க, அதை ட்ரெட்மில்ல ஓடி அது ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இருந்தாலும் இந்த இயற்கையால் படைக்கப்பட்ட அதோட நேச்சரான லைஃப் அப்படிங்கிறத அந்த மகாவா அப்படிங்கிற எலி வந்து வாழல அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து முழுக்க முழுக்க நம்மளோட சுயநலத்துக்காக அதோட சுதந்திரத்தை நம்ம பறிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து இந்த வெடிகுண்டுகளை எடுக்கிறதுக்காக இருக்கிறாங்க, இன்னொரு சைடு இந்த நோய்கள் கண்டுபிடிக்கிறதாகன்னு சொன்ன தெரியுமா, அது என்ன நோய்கள்னு சொல்லிடுறேன். அதாவது டிபி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 10 மில்லியன் பீப்புள் கிட்டே இந்த உலகத்தில் பாதிக்கப்படுறாங்க இந்த டிபி நோயால். 3 மில்லியன் பேருக்கு வந்து இந்த டிபி அப்படிங்கிறது நமக்கு இருக்குன்னே தெரியல. 1.8 மில்லியன் பீப்புள் வந்து இந்த டிபி நோயினால் இறந்து போகிறாங்க. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த எலிகள் அப்படிங்கிறது பயிற்சி கொடுக்கப்பட்டு யூஸ் பண்ணப்படுது. ஸோ என்ன தான் மருத்துவ குறிப்புகள் இருந்தாலும் இந்த தினமும் மூலயமா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், குயிக்கராக கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிறதாக இந்த எலிகள் அப்படிங்கிறது யூஸ் பண்ணப்படுது. ஸோ வந்து நான் என்னோடய கருத்தை சொல்லிட்டேன், வந்து ஒரு எலியை வந்து அதோட சுதந்திரத்தை வந்து கட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இந்த மனித குலம் அப்படிங்கிறத காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த மகாவா எலி என்ன தான் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருந்தாலும் நமக்காக சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஃப்ரீடம் அதோட பறிப்போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விடியும் நாளை விடியலாகட்டும், விழித்திருப்போம் இதில். அன்டில் பை பை.